இதய தேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருப்பெயரை விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமிகு அம்மாவுடைய திருப்பெயரை வைக்கப்பட்டு அது முறையாக தமிழக ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டு சிண்டிகேட்லையும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற திமுக அரசு மாண்புமிகு அம்மாவுடைய திருப்பெயரை எடுத்துவிட்டு நீக்கிவிட்டு அதை அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடு பல்கலைக்கழகத்தோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வர திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு கொண்டு வந்த அந்த சட்டத்தை அறிமுக நிலையிலேயே இந்த சட்டம் கொண்டு வரப்படாது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். பேசுவதற்குரிய வாய்ப்பையும் கேட்டோம். அனைத்தையும் மறுத்து தமிழக மக்களுடைய நியாயமான கோரிக்கை கடந்த 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எதேதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர் 2011 ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து கல்வித்துறைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அளப்பரிய சாதனைகளை இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் எந்த மாநில அரசும் செய்ய முடியாத சாதனைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு அரசு ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி மேல்நிலை கல்வி உயர்கல்வி வரை எம்மாதிரியான திட்டங்களை தந்து மாணவ செல்வங்களை படிக்க வைத்து பட்டம் பெற வைத்தால் அது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற உயரிய சிந்தனையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 ஆம் ஆண்டிலிருந்து மாநிலத்தினுடைய மொத்த வருவாய் ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் அதில் 1/4 நிதியை கல்வித்துறைக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கினார்கள். உதாரணத்திற்கு 120,000 கோடி ரூபாய் என்ற மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் இருக்குமேயானால் அதில் கிட்டத்தட்ட 30-33,000 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வித்துறைக்காக மட்டும் ஒதுக்கினார்கள். ஆரம்ப கல்விக்கு, நடுநிலை கல்விக்கு, உயர்நிலை கல்விக்கு, மேல்நிலை கல்விக்கு, உயர்கல்விக்கு மாணவ செல்வங்களுக்கு 16 வகையான கல்வி உபகரணங்களை அவர் கையிலே தந்தது. ஆரம்ப கல்வியிலிருந்து படிக்க வைத்ததன் காரணமாக இலவச கல்வி தந்து, இலவச பாட புத்தகங்கள் தந்து, இலவச சைக்கிள் தந்து, இலவச காலணி தந்து, இலவச சீருடை வருடத்திற்கு 4 தந்து, ஏன் ஒரு ஜாமின் பாஸ் கலர் பென்சில் அட்லாஸ் போன்ற உபகரணங்களையும் தந்து உலகளாவிய அறிவியலில் மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 15,000 ரூபாய் விலை மதிப்புடைய லேப்டாப்பையும் மாணவ செல்வங்களில் கையில் தந்து படிக்க வைத்து அவர் உயர்கல்விக்கு செல்கின்ற ஒரு நல்ல வழியை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். 2011 இல் 27% இருந்த உயர்கல்வியினுடைய சேர்க்கை மாண்புமிகு அம்மாவுடைய சீரிய பணியின் காரணமாக கடமையின் காரணமாக இன்றைக்கு 50, 51, 52 வரை உயர்கல்வி சேர்கின்ற மாணவர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. தேசிய சராசரி அளவு 24% என்ற நிலையில் நம்முடைய மாநிலத்தினுடைய உயர்கல்வி மாணவருடைய சேர்க்கை இந்த அளவுக்கு அது 2 மடங்காக உயர்ந்திருப்பதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்த நல்லபட நடவடிக்கையின் காரணமாக கல்வியின் துறையின் கல்வி தாயாக மாண்புமிகு அம்மா அவர்கள் விளங்கினார். இவ்வளவு சிறப்புகளையும் தமிழகுடைய மக்கள் நலன் கருதி ஒரு மாணவரை உருவாக்கி வளர்த்து படிக்க வைப்பதில் பெற்றோர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயாக தந்தையாக ஆசிரியராக இருந்து இத்தனை அளப்பரிய பணிகளையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு தந்ததின் காரணமாக எண்ணற்ற கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு 60-க்கு மேற்பட்ட 70 கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள், சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடிஐ அத்துணை நிலைகளிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணற்ற கல்லூரிகளை தொடங்கினார்கள். தங்களுடைய பொற்கால ஆட்சி இவ்வளவு சாதனையும் செய்திருக்கும் மாண்புமிகு அம்மா அவருடைய திருப்பெயரை தாங்கி நிற்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு இவ்வளவு சாதனைகளை எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றியில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒருவர்தான் இந்த சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள்.
ஆக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமிகு அம்மாவுடைய பெயரை வைப்பது மிகவும் சால சிறந்தது. இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கொண்டு இணைத்திருக்கிறார். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலையில் நிதி பற்றாக்குறையில் அதை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது மாண்புமிகு அம்மா தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தையே காப்பாற்றினார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு ஏற்றுக்கொண்டது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு அம்மா அவர்கள். அதிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாயை அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்குரிய முன்னேற்றத்திற்காக கல்விக்காக மாண்புமிகு அம்மா ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு தேவையான நிதியை தந்து அங்கே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. இவ்வளவு வரலாறுலையும் படைத்த மாண்புமிகு அம்மாவுடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற விழுப்புரம் பல்கலைக்கழகத்திற்கு அந்த பெயர் மாண்புமிகு அம்மாவுடைய திருப்பெயர் இருக்கக்கூடாது என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு திமுக அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயமும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கின்ற அத்துணை கழகத்தினுடைய உடன்பிறப்புகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கு முழுமையாக திமுக அரசு எடுத்திருக்கின்ற நிலையை எதிர்க்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனை விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாண்புமிகு அம்மாவுடைய திருப்பெயரை தாங்கியிருக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு அதனுடைய பெயரை எடுத்தது தான். இந்த பிரச்சனையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதனுடைய மக்கள் இப்பொழுதுதான் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய நிலங்களை நிதிகளை அரசு தான் ஒதுக்க வேண்டும். அதை செய்ய வேண்டிய வேலையை அரசு செய்ய வேண்டும் முறையாக.